Hello everyone, welcome to Cover Tech. Nama bandu inda video la paka pora visayam. YouTube la bandu mukhyamana oru visayatha pathi dhaan inda video la paka poram. Okay, na vandu last oru video potrundan enna sonna video va watch pandra moolam money earn pannakoodiya oru website pathi அந்த வீடியோல சொல்லிருந்தேன் சோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐவர்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்க்க போற விஷயம் என்ன விஷயம்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்து எனக்கு வந்திருக்கு நிறைய வந்திருக்கு சோ கட்டாயம் நான் சொல்லி ஆகணும் சிலர் வந்து இதுல யூடியூபர்ஸ் இருக்கீங்க குறஞ்சது 5 யூடியூபர்ஸ்க்கு வந்து இது யூஸ்புல்லா இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் சோ என்ன விஷயம்னு சொன்னா யூடியூப்ல வந்து நாம நிறைய வீடியோஸ் போடுவோம் நான் சொல்ல போறது ஓனா வீடியோஸ் போடுறவங்களுக்கு மட்டும் சோ நானும் வந்து ஓனா தான் வீடியோஸ் போடுறேன் பட் எனக்கு ஸ்ட்ரைக் வந்திருந்தது யூடியூபால எந்த வீடியோஸ்க்கு வந்ததுன்னு சொன்னா இது வந்து இந்த சேனல்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ வந்து பேபால எப்படி கார்டை வந்து ஆட் பண்றன்ற விஷயத்தை தான் அந்த வீடியோல போட்டிருந்தேன் ஃபர்ஸ்டா இந்த சேனல் தொடங்கும் போது ரெண்டாவது ஒரு மூன்றாவது வீடியோ அதுக்குள்ள வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய வியூஸ் வந்திருந்தது அந்த வீடியோ வந்து சரியா 1 இயர் கழிச்சு தூக்கிட்டாங்க யூடியூப்ல இருந்து தூக்கிட்டாங்க பட் அதுக்கான ஏர்னிங்கும் வந்து எனக்கு அப்படியே நின்றுட்டுது இப்போ அதுல இருந்து அந்த வீடியோல இருந்து மட்டும் எனக்கு ஏர்னிங் இல்லை நிறைய பேர் கேட்டதுனால நான் அந்த வீடியோ வந்து திரும்பவும் செஞ்சு என்னோட இன்னொரு சேனல்ல போட்டிருந்தேன் ஸோ அதுவும் வந்து மோனடைசேஷன் எனேபிள் ஆன ஒரு சேனல் தான் எப்படி பேபால கார்டு ஆட் பண்றேன்னு சொல்லி அந்த வீடியோவையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ள தூக்கிட்டாங்க ஸோ நிறைய பேர் அந்த வீடியோ கூட பார்த்துருந்தீங்க பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க ப்ரோ அந்த வீடியோவை வந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லி அதே மாதிரி இன்னும் சில வீடியோஸை தூக்கினாங்க என்னன்னு சொன்னால் சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாம் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து நான் ஃப்ரீயாக எப்படி வாங்குறேன்னு சொல்லி போட்டிருந்தேன் எந்த வித காசுமே இல்லாமல் அது வந்து இந்த சேனலில் போடலை நான் இன்னொரு சேனலில் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை வந்து தூக்கிட்டாங்க அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து எப்படி வீடியோவை டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி கிடச்சி வந்தாலும் யூடியூப்பில் போடவே போடாதுங்க கட்டாயம் அந்த வீடியோவுக்கு வந்து ஸ்ட்ரைக் வரும் யூடியூப்பில் வந்து இந்த டவுன்லோட்ஸ் அடிச்சு போடுறது அதெல்லாம் வேணும் அப்படி வீடியோவை வந்து நீங்கள் யூடியூப்பில் போடாமல் வேணும்னு சொன்னால் கூட ஃபேஸ்புக்கில் வந்து பேஜில் போட்டு விடலாம் போட்டுவிட்டு அந்த லிங்கை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கூட அந்த லிங்கை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அப்படி வந்து நீங்கள் செய்யலாம் பட் யூடியூப்பில் வந்து எப்படி இந்த யூடியூப் வீடியோவை டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி போடாதுங்க கட்டாயம் வந்ததுக்கு ஸ்ட்ரைக் வரும் இன்னொரு வீடியோவுக்கு எனக்கு ஸ்ட்ரைக் வந்தது மூன்றாவது வீடியோ என்னன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் இருக்கிற வீடியோ வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி அதையும் நான் போட்டிருந்தேன் ஸோ அதுக்கான வீடியோவையும் வந்து எனக்கு தூக்கிட்டாங்க அதையும் வந்து நான் இன்னொரு சேனலில் தான் போட்டிருந்தேன் போட்டு 1 இயரில் வந்து அந்த வீடியோவையும் வந்து தூக்கிட்டாங்க அந்த வீடியோவை தூக்கினதுக்கு அப்புறம் என்னால் 2 கிழமைக்கு வீடியோ போட முடியலை ஸோ அப்படி செஞ்சிட்டாங்க 2 கிழமைக்கு போடவே கூடாது போட்டாலும் அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகாது அப்படி வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ நான் சொன்ன இதே கட்டக்கரையில் யாராவது சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இருந்தால் கூட இப்படியான வீடியோஸை வந்து போட வேணும் இன்ஸ்டாகிராமில் எப்படி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறது நான் சொன்ன இதே கட்டக்கரையில் இருக்கிற வீடியோவை யாராவது போட்டிருந்தா அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாள் அதில் வந்து ஸ்ட்ரைக் கொண்டு வரும் வந்துச்சுன்னு சொன்னால் 2 கிழமைக்கும் உங்களால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது அந்த ஸ்ட்ரைக் வந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மந்த் கிட்ட எடுப்பாங்க 90 நாள் அந்த 90 நாளைக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னு சொன்னால் சேனலை வந்து தூக்கிடுவாங்க ஸோ 3வது ஸ்ட்ரைக் வந்தால் கட்டாயம் அந்த சேனலை தூக்கிடுவாங்க 2வது ஸ்ட்ரைக் வந்தால் கூட சிலட்ட சேனலை வந்து தூக்குவாங்க ஏன்னா இதை சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து எனக்கான அனுபவம் நானும் வந்து இப்படியான வீடியோஸை வந்து யூடியூப்பில் போட்டிருந்தேன் போட்டு எனக்கு வந்து தூக்கியிருந்தாங்க அந்த வீடியோவை ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை நான் முதலே போட யோசிச்சிருந்தேன் பட் என்னால் அந்த வீடியோ வந்து போட முடியல இப்போ நான் போட்டிருக்கேன் ஸோ யாராவது அப்படி வீடியோஸ் போட்டிருந்தா கட்டாயம் வந்து டெலீட் பண்ணுங்க அவ்வளோதான் அந்த வீடியோ அதோட இந்த வீடியோவை கட் பண்ணி கொள்றேன் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் இப்படி ஒரு யூடியூப் சேனல் தமிழையும் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்